நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் கமல் சார் பற்றி பேசியே ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கமல் சார் பற்றி நினச்சி தான் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் நான் அடிக்கடி லோகேஷ்டை பேசும்போது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கமல் சாரோட ஒரு பர்டிகுலர் சின்ன வீடியோ தான் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பேன் கமல் சார்ட்ட ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் நடிகனாங்கன்னா என்ன ஆகிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது கமல் சார் சொல்கிறாரு ஒரு முடி தீர்த்தும் கலைஞனாக இருந்திருப்பேன் ஆனால் அப்படியே இருந்தாலும் இந்தியாவில் பெஸ்ட்டாக இருந்திருப்பேன் அப்படி பெஸ்ட்டாக இல்லைனா அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எக்ஸலன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம் அதை நோக்கி எவ்வளோ போகணுங்கிறது அடிக்கடி நான் எனக்கு சொல்லிக்கிறது அடிக்கடி நான் பார்க்குற வீடியோ தேங்க்யூ கமல் ஏன்னா வந்து சினிமாவுக்கு வரும்போது படிப்பில் தான் வந்து மே ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டாகவே இருந்தோம் சினிமாவில் வந்தாவது அட்லீஸ்ட் நூறுக்கு எய்ம் பண்ணுவோம் அது நைன்ட்டியில் வந்தால் சந்தோஷம் அப்படின்னு அட்லீஸ்ட் எய்ம் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது கமல் சார் பார்த்து தான் கற்றுக்கிறது ஒவ்வொரு நாளும் ரிட்ஜாயன்ட் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி படங்களை ஊக்கு வச்சுட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அந்த ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த டிரான்ஸ்பெரன்சி அங்கே மட்டும் நின்றுடாமல் தமிழ் சினிமா ஃபுல்லாக வரணும் அது உங்களால் செய்ய முடியும் அந்த வேண்டுதல் நான் இங்கே வச்சுக்கிறேன்